ஹாய் குட்டீஸ், எல்லாரும் அடுத்த வேதாளம் சொன்ன கதையை கேட்க தயாராகிட்டீங்களா? வேதாளம் அடுத்து ஹரிசுவாமி அப்படிங்கிற ஒருத்தரோட கதையை தான் சொல்லிச்சான். மன்னருக்கு தன்னுடைய நிபந்தனைகளை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு வேதாளம் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சிச்சான். வாரணாசி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தேவசுவாமி அப்படிங்கிற ஒரு அந்தனர் இருந்திருக்காரு. அந்த அந்தனருக்கு ஹரிசுவாமி அப்படிங்கிற ஒரு மகன் இருந்திருக்கான். தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெண் பார்க்குற சமயத்தில் லாவண்யவதி அப்படிங்கிற ஒரு பேர் அழகிய தன்னுடைய மகனுக்கு மனைவியாக அவர் அமைச்சு கொடுக்குறாரு. இந்த லாவண்யவதி ரொம்ப அழகான பொண்ணா, யாரோட அழகுக்கும் இவளோட அழகு ஈடு இணையே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அழகான பொண்ணா. இந்திரலோகத்தில் இருக்கிற மற்ற பெண்களை காட்டிலும் இவள் அழகு அதிகமான அழகா. அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் திருமணமாகி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த ஹரிசுவாமியும் இந்த லாவண்யவதியும் தன்னுடைய அறையில் படுத்து உறங்கிட்டு இருக்கும்போது உப்பரிகையில் படுத்து உறங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் மதனவேகன் அப்படிங்கிற ஒரு ராஜகுமாரன் ஆகாய மார்க்கமாக பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த லாவண்யவதியை பார்த்துருக்கான். ரொம்ப அழகாக இருக்கிற இந்த லாவண்யவதியை பார்த்ததும் இவளை தனக்கு உடைமையாக்கிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதனவேகன் யாருக்குமே தெரியாமல் இந்த லாவண்யவதியை தன் வசப்படுத்தி தன்னுடனே அழைச்சிட்டு ஆகாய மார்க்கமாக மறுபடியும் மறைஞ்சு போயிடுறான். அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் எந்திரிச்சு இந்த ஹரிசுவாமி எந்திரிச்சு லாவண்யவதியை துளாவுறாரு. லாவண்யவதி, எங்கே இருக்க நீ? நீ என்னுடன் விளையாடுகிறாயா? நான் உன் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு நீ பரிசோதிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய அரண்மனை முழுவதுமாக துளாவுறாரு. ஆனால் லாவண்யவதியை எங்கேயுமே காணமா, அதனால் மனம் முடைஞ்சு போயிடுறாரு. குறுக்க மறுக்க தன்னுடைய அரண்மனை முழுவதுமாக நடந்துக்கிட்டே இருக்காரு. எல்லா பக்கமும் துளாவியும் பார்க்குறாரு லாவண்யவதியை காணமா. ரொம்ப மனசோர்வுடன் இருந்தப்போ தன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்து அவள் இங்கே எங்கேயாவது தான் போயிருப்பா, எங்கேயும் போயிருக்க மாட்டா, வந்துருவா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் கூறுறாங்க. ஆனால் அவங்க யாரோட ஆறுதலுமே அவருக்கு திருப்திகரமாக இல்லை. ரொம்ப வருத்தத்தில் இருந்த அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை, நாம் இந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் தன்கிட்ட இருக்கிற உடைமைகள் எல்லாத்தையும் தானமாக இல்லாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்துட்டு ஒரு யாத்திரை போயிடலாம். அப்படி ஒரு யாத்திரை முடிச்சுட்டு வரும்போது தன்னுடைய மனைவியை பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்குமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்குள்ளாகவே யோசனை செஞ்சுக்கிறாரு. சரி, நாம் எடுத்த முடிவு தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் பங்கிட்டு தானமாக கொடுத்துட்றாரு. தன்கிட்ட தன் உயிர் மற்றும் அணிந்திருக்கக்கூடிய உடை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவர் யாத்திரை கிளம்பிடுறாரு. நிறைய ஊர் ஊராக போய் சுற்றுறாரு, கோயில் கோயிலாக தன் மனைவியை துளாவுறாரு. ஆனால் லாவண்யவதியை எங்கேயுமே காணமா. ஒரு நாள் இவர் நடந்து போயிட்டுருக்கையில் கடுமையான வெயில் காற்று வீசுறது கூட அவ்வளவு வெப்பமாக வீசிச்சான். நிழலுக்கு மரங்கள் கூட எதுவும் தயாரான நிலைமையில் இல்லையா. மரம் எல்லாமே வெயில் தாக்கத்தால் இலைகள் எல்லாம் உதிர்ந்து மரமெல்லாம் வறண்டு போய் இருந்துச்சான். இந்த சமயத்தில் இவருக்கு சோர்வு, பசி, களைப்பு, தண்ணீர் தாகம் இது எல்லாம் ஒரே சமயத்தில் இருந்ததுனால நமக்கு எங்கேயாவது கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வான நிலைமையில் நடந்து வந்துட்டுருக்காரு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு அந்தனர் வீட்டில் ஒரு சுபகாரியம் முடிஞ்சு அங்கே எல்லாருக்கும் அன்னம் பரிமாறிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் இவருக்கு நாம் அங்கே போனோம்னா நமக்கும் கொஞ்சம் அன்னம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு. அங்கே போய் வீட்டுக்குள்ளே போகாமல் வாயிற்காவல்லையே தலைக்கு தொங்க போட்டபடி அந்த தூணில் சாஞ்சு நின்றுக்கிறாரு. இதை பார்த்த பத்மநாபனுடைய மனைவி, இப்படி ஒரு வலியவர் வந்து நிற்கிறாரு, இவருக்கு பசி, சோர்வு, களைப்பு எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கே, இப்படிப்பட்டவருக்கு தான் அன்னம் தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பானையாக எடுத்து அதில் நெய், சர்க்கரை, பால் இதெல்லாம் கலந்து செஞ்ச உணவுகளை எல்லாம் அந்த பானை நிறைய போட்டு இந்த ஹரிசுவாமிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹரிசுவாமியும் அதை வாங்கிக்கிட்டு நம்ம முதல்ல தாகத்தை தணிச்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளக்கரைக்கு போகிறாரு.
அந்த குளக்கரையில் ஒரு பெரிய மரம் இருந்திருக்குது. அந்த மரத்துக்கடியில் இந்த பானையை வச்சுட்டு இந்த ஹரிசுவாமி போய் கைகால் முகமெல்லாம் கழுவிக்கிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு இதை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்றாரு. ஆனால் அந்த மரத்தின் கிளையில் ஒரு பெரிய பருந்து தனக்கு இரையாக கிடச்ச ஒரு பாம்பை எடுத்துகிட்டு வந்து அந்த கிளையில் உட்கார்ந்துருக்குது. அந்த பாம்பு தன் வாயிலிருந்த விஷம் எல்லாம் ஒழுகி அந்த பானையிலிருந்த சாப்பாட்டுக்குள்ளே விழுந்திருக்குது. அந்த சாப்பாடு முழுவதும் விஷமாக இருக்குது. இது எதுவுமே தெரியாத ஹரிசுவாமி அந்த சாப்பாட்டை முழுமையாக சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டு யதார்த்தமாக மேலே நிமிந்து பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, இப்படி ஒரு பருந்து உட்கார்ந்துருக்குது. அந்த பருந்தோட கால்களில் இருந்த பாம்பின் விஷம் இந்த சாப்பாடு முழுவதுமாக பரவி இருந்திருக்குதே, இது தெரியாமல் நாம் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உணவு கொடுத்த அந்த பத்மநாபன் வீட்டுக்கே போகிறாரு. அம்மையே, நீங்கள் எனக்கு கொடுத்த சாப்பாடு முழுவதும் விஷமாயிருச்சு, ஏன் இப்படி பண்ணுனீங்க, இப்படி ஒரு காரியத்தை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் எனக்கு செஞ்ச காரியத்துக்கு மாற்று மருந்து கொடுக்கல அப்படின்னா நான் விரைவில் இறந்து போயிடுவேன், அப்படி நான் இறந்துட்டேன் அப்படின்னா உங்களை தான் அந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும், அப்படி தோஷம் பிடிக்கக்கூடாதுன்னா எனக்கு உடனே மாற்றுக்கு ஏதாவது ஒரு வழியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இந்த அந்தனர் மனைவிக்கு ஒன்றுமே புரியலையா, நாம் கொடுத்த உணவு விஷமாயிருச்சா அப்படின்னு அவள் அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கிற தருணத்தில் இந்த ஹரிசுவாமி இறந்துடுறாரு. இந்த அந்தனரும் என்ன நடந்ததுன்னே விசாரிக்காமல் தன் மனைவியை நீ கொடுத்த சாப்பாட்டில் விஷம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி தன் மனைவியை வீட்டை விட்டே துரத்திடுறாரு. இந்த பெண்மணியும் நம்ம கொடுத்த சாப்பாட்டில் விஷம் எதுவும் இல்லையே, இவ்வளோ பேர் சாப்பிட்டாங்களே, என்னமோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு யார் காரணம் அப்படின்னே தெரியாமல் அந்த பெண்ணும் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே எங்கேயோ நடந்து போயிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் தன்னுடைய கதையை முடிச்சிருச்சான். இப்போ அந்த வேதாளம் மகாராஜாவை பார்த்து, ராஜா நான் உங்ககிட்ட கதையை சொல்லி முடிச்சிட்டேன், இந்த கதையில் அந்த ஹரிசுவாமி இறந்து போயிடுறா, இந்த ஹரிசுவாமி இறக்கறதுக்கு காரணம் யார், அந்த பருந்தா இல்லை அந்த பாம்பா இல்லை அந்த அந்தனர் குடும்பத்தில் இருக்கிற அந்த கணவன் மனைவியா அப்படின்னு கேட்க, விக்ரமாதித்தன் நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா தலை வெடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருந்து என்ன பண்ணும், தனக்கு இரையாக கிடைக்கிற ஒரு உணவை அது இயற்கையில் கிடைக்கிற ஒரு உணவை தான் கொண்டு வந்திருக்கு, அது எப்பவும் போல் ஒரு மரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு, அதனால் ஹரிசுவாமி இறந்ததுக்கு அந்த பருந்து காரணம் இல்லை. அந்த பாம்பு என்ன பண்ணும், தன்னுடைய எதிரிகளிட்டிருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக தன்னுடைய விஷத்தை தான் அது பயன்படுத்தும், அதனால் அந்த பாம்பும் ஹரிசுவாமி இருக்கிறதுக்கு காரணம். இந்த அந்தனர் மனைவி தன்கிட்ட ஒருத்தர் பசியார் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு உணவை தானமாக கொடுத்துருக்காங்க, தானம் செய்யறது எப்பவுமே தப்பான காரியமாக இருக்காது அப்படின்னு சொல்லுறதுனால ஹரிசுவாமி இறப்பிற்கு காரணம் இந்த அந்தனர் மனைவியும் இல்லை, ஆனால் யார் ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்னே தெரியாமல் ஒருத்தர் மேலேயே பழியை சுமத்தி அவங்க தப்பே பண்ணலை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சும் அவருக்கு தெரியாமல் அவர் பழியை சுமத்தினார் அல்லவா, அவர் தான் அந்த பழிக்கு காரணமானவர் அப்படின்னு சொன்னதும் வேதாளம் கட்டை வீழ்த்துக்கிட்டு பழைய இடத்திற்கே போயிருச்சான். மன்னனும் அதை பிடிக்கிறதுக்காக அது பின்னாடியே போயிட்டாரான். இது மாதிரி இன்னொரு புதிர் கதையில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.